நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆவடி அடுத்த பட்டாபிராம் நேரு நகரைச் சேர்ந்தவர்தான் ஜேகர், வயது 42. இவர் ஆவடியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். இங்கு வாடிக்கையாளர்கள் தங்கள் நகைகளை விற்று பணம் பெற்றும் கொள்வார்கள். இவ்வாறு வாடிக்கையாளர்கள் விற்ற 986.25 கிராம் தங்க நகையை கடையின் ஊழியரான கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் சாலையைச் சேர்ந்த சதீஷ்குமார் வயது 28 என்பவர் தி நகரில் உள்ள அதன் கிளை அலுவலகத்தில் ஒப்படைத்தார். அவை பெங்களூரில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் அந்த நகைகளில் 28 பவுண்ட் போலி நகைகள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஜெயகருக்கு தகவலும் கொடுத்தனர். அவர் சதீஷ்குமாரை தொடர்பு கொண்டபோது அவர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த அவர் ஆவடி போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து சதீஷ்குமாரை கைதும் செய்தனர். விசாரணையில் அவர் ஆவடியில் உள்ள நிறுவனத்தில் இருந்து தி நகரில் உள்ள நிறுவனத்துக்கு நகைகளை கொண்டும் செல்லும் வழியிலேயே அதிலிருந்து 28 பவுண்ட் நகைகளை திருடுக்கு அதற்கு பதிலாக போலி நகைகளை வைத்து மோசடி செய்ததும் தெரிய வந்தது. இவ்வாறு திரிய நகைகளை குரட்டூரைச் சேர்ந்த தன்னுடைய கள்ளக்காதலியான ஷோபா வயது 40 என்பவரிடம் கொடுத்துள்ளார். அவர் அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்ற கண்ணன் வயது 34 என்பவரிடம் கொடுத்து பதுக்க வைத்திருப்பதும் தெரிந்தது. இதையடுத்து சதீஷ்குமார், ஷோபா மற்றும் கண்ணன் 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். இவர்களிடமிருந்து 10 லட்ச ரூபாய் மதிப்பிலான 28 பவுண்ட் தங்க நகைகளை போலீசார் பறிமுதலும் செய்தனர்.